வணக்கம் மாணவர்களே, போன கிளாஸில் நாம் பல்வேறு அளவுகளை இடையே உள்ள தொடர்புகளை நாம் பார்த்தோம் இல்லையா. ஒரு செவ்வக கணக்கை பார்த்தோம், அதோட நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி அதோட பொதுசா சில செவகங்கள் கிடைக்கும், ஒரு மீட்டர், 1.5 மீட்டர், 2 மீட்டர்னெல்லாம் கூட்டி நாம் அதோடது பரப்பளவும் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி நாம் சுற்றளவு எல்லாம் கண்டுபிடிச்சோம். அதோட தொடர்பையும் நாம் இயற்கணித வடிவத்தில் நாம் எழுத படித்தோம். அதுக்குண்டான கணக்குகளை எல்லாம் நாம் கொஞ்சம்லாம் பண்ணணும் இல்லையா. மிச்சம் உள்ள கணக்குகளை டீச்சர் பண்ண சொல்லியிருந்தேன், பண்ணீங்க இல்லையா இல்லையா. ஓகே, இனி நாம் அடுத்து இதே மாதிரி நாம் போன கிளாஸில் பார்த்தோம் ஒரு செவகம் இல்லையா, அதுதான் நம்ம தொடங்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது 3 மீட்டர் நீளம், 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரு செவகத்தை எடுத்து அதோட நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி பார்த்தோம் இல்லையா. அப்போ நமக்கு என்ன கிடைச்சது, POX சமம் 10 + 4X இல்லையா. அந்த எக்ஸின் விலை மாறுற மாதிரி அதோட சுற்றளவும் மாறுகிறது என அதெல்லாம் நாம் பார்த்தோம். இதுவே நாம் எண்களின் செயல்களாகவும் நாம் பார்க்கலாம். அதாவது 10 + 4X பெருக்கி 10 கூட்டுறது சரியா, அப்போவும் நாம் என்ன கண்டுபிடிக்கலாம், சுற்றளவு. இது வந்து எண்களின் செயல்களாகவும் நாம் பார்க்கலாம். அதே மாதிரி போன கிளாஸில் நாம் படித்தோம் இல்லையா, சுற்றளவு, பரப்பளவு, பின் அந்த மேல் நோக்கி செல்லும் பொருள் இல்லையா, அதோட வேகம், வினாடிக்கு, அதெல்லாம் நாம் இயற்கணித வடிவத்தில் நாம் படித்தோம். அதெல்லாம் என்ன பார்க்கும், அதெல்லாம் ஒன்று பாருங்கள், எப்படி அந்த அந்த இயற்கணித வடிவத்தில் எழுதுனேன், அதெல்லாம் வாக்கியங்கள் எல்லாம் பாருங்கள். ஒழுக்கா கூடி டீச்சர் வாசிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பார்க்கும், சுற்றளவு பார்த்தோம் இல்லையா. அதாவது POX சமம் 4X + 10. அடுத்தது வந்து பரப்பளவு பார்த்தோம். பரப்பளவு எப்படி எழுதணும், நாம AOX இல்லையா. AOX சமம் என்ன கிடைச்சது நமக்கு, AOX சமம் AOX சமம் X²+5X+6 கிடைச்சது சரியா. அதே மாதிரி மேல் நோக்கி ஏரியம் அந்த வீசும் அந்த பொருளின் வேகம் இல்லையா, SOX கண்டுபிடிச்சோம். அது என்ன கிடைச்சது உங்களுக்கு, SOX சமம் 49 - 9.8X ஓகேயா. அதே மாதிரி நம்ம அந்த சதுரக்கட்டையின் கன அளவெல்லாம் படித்தோம் இல்லையா. VOX ஞாபகம் இருக்கா, VOX எத்தனை கிடைச்சது நமக்கு, VOX சமம் X³+RX²+11X+6 கிடைச்சது. அதுலலாம் என்ன பார்க்குறீங்க, எக்ஸ் என்ற எண்ணின் அடுக்குகளை பார்க்குறீங்க இல்லையா. X², X³ அந்த மாதிரி அடுக்குகளை பார்க்குறீங்க. அதையெல்லாம் சில குறிப்பிட்ட எண்களை வச்சு பெருக்கி அந்த பெருக்கல் பலனை கூட்டுறதும் கழிப்பதும் தான் இதில் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ரிலேஷன் இல்லையா. ஃபர்ஸ்டில் பாருங்கள் என்ன வருது, எஸ் 10 + 4X, எக்ஸை 4 வச்சு பெருக்கி 10 கூட்டியிருக்காங்க. எல்லாமே பெருக்கி 10 கூட்டுதல் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொன்றத்துலையும் அதே மாதிரி தான் வருது இல்லையா. SOX சமம் பாருங்கள் 49 - 9.8X, எக்ஸை 9.8 வச்சு பெருக்கி 49 கழிச்சிருக்காங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் என்னவாக்கும், எக்ஸின் அடுக்குகளை, எக்ஸ் என்ற எண்ணின் அடுக்குகளை சில குறிப்பிட்ட எண்களால் பெருக்கி அந்த பெருக்கல் பலனின் கூட்டுதலும் கழித்தலும். அதே தான் இதில் எல்லாத்தையுமே நாம் காமனாக பார்க்குற ரிலேஷன். இத்தகைய இயற்கணித வாக்கியங்கள், அதாவது எக்ஸ் என்ற எண்ணின் அடுக்குகளை சில குறிப்பிட்ட எண்களால் பெருக்கி அதன் பெருக்கல் பலனை கூட்டுறதோ கழிப்பதோ செய்து அந்த மாதிரி உருவாகும் வாக்கியங்களை நாம் ஒரு பேர் சொல்லலாம். அதுதான் பல்லுறுப்புக்கள். டீச்சர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒரு செவகம், ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் இன்னொரு பக்கத்தை விட 1 சென்டிமீட்டர் கூடுதல். ஒரு பக்கத்தின் நீளம் இன்னொரு பக்கத்தை விட 1 சென்டிமீட்டர் கூடுதல். அப்போ நாம் ஒரு பக்கத்தை எப்பவும் எக்ஸா எடுப்போம். அடுத்த பக்கத்தை எப்படி எடுக்கிறது, X+1, எக்ஸும் X+1. அப்போ டீச்சர் என்ன கேட்குறேன்னா, அதோட மூலைவிட்டத்தின் நீளம் என்னன்னு கேட்குறேன் சரியா. மூலைவிட்டத்தின் நீளம் உங்களுக்கு தெரியும், என்ன பயன்படுத்தலாம், பைத்தகோரஸ் தேற்றம் பயன்படுத்திக்கலாம் இல்லையா. பைத்தகோரஸ் தேற்றம் என்னவாக்கும், √ உயரம் ²+ அடிப்பக்கம் ஸ்கொயர், அதாவது √X²+X+1 எழுதி கூட்டி கடைசியில் என்ன கிடைக்குது, √2X²+2X+1 கிடைக்குது. ஏது, மூலைவிட்டத்தின் நீளம் ஓகேயா. இது பாருங்கள், இது பலருப்பாகுமா,
எஸ் ஆனால் என்ன பார்க்கும் டீச்சர் என்ன சொன்னேன் எக்ஸோட அடுக்குகளை சில பர்டிகுலர் எண்களை வச்சு பெருக்கியிருக்காங்க, அதோட கூட்டுதல் எல்லாம் வந்திருக்கு இல்லையா, எல்லாமே ஓகே. ஆனால் இதில் என்ன இருக்குது, வர்க்கமூலம் எடுக்கணும், வர்க்கமூலம் எடுக்கும் செயல் உள்ளது. அதனால் இந்த பல்லுறுப்புக்கள் என்ற பல்லுறுப்பு ஆகணுங்கிற அந்த கண்டிஷனில் இது வர்றதில்லை சரியா. அப்போ அந்த பல்லுறுப்பு ஆகணும்னா இந்த வர்க்கமூலம் என்ற செயல் வரக்கூடாது சரியா. அப்போ என்ன சொல்லலாம், நாம இது ஒரு பல்லுறுப்பு ஆகாது. அடுத்தது நீங்க ஒரு படம் பாக்குறீங்க ஸ்கிரீன்ல, எல்லாம் தெரியுது, ஒரு இருசமபக்க முக்கோணம் இல்லையா. இருசமபக்க முக்கோணத்தை ஒரு செவ்வகத்தோட சேர்த்து வச்சிருக்காங்க சரியா. நல்லா பாருங்க, படம் பாருங்க, அதோட இரண்டு பக்கம் சமம்னு சொன்னேன், அது வந்து எத்தனை சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் படத்துல பாக்குறீங்க நீங்க. அதே மாதிரி அந்த செவ்வகத்தின் அகலம் பாருங்க, 1 சென்டிமீட்டர் இல்லையா, அகலம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா இதோட பரப்பளவு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க பார்க்கல, எப்படி பரப்பளவு கண்டுபிடிக்கிறது? எஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டு அதோட செவ்வகத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சு கூட்டினாலே போதும் இல்லையா. காம்பினேஷனல் ஃபிகர்ஸ் ஆகும், அதாவது இரண்டு வடிவங்களை சேர்த்தி வச்சிருக்காங்க, ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு கூட்டினா போதும். அப்போ நாம் நமக்கு என்ன ஃபஸ்ட்டு என்ன அந்த முக்கோணத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம். முக்கோணத்தின் பரப்பளவு உங்களுக்கு தெரியும், 1/2 BH இல்லையா, அதாவது இங்கே இரண்டு பக்கமும் சமங்கிறதுனால 1/2 × 4 × 4 அதாவது 16/2 8 சதுர சென்டிமீட்டர். இனி செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும். அப்போது உங்களுக்கு தெரியும் செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும்னா நீளமும் அகலமும் தெரியணும் இல்லையா. அப்போது நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர் நீளம் கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்க, நீளம்ங்கிறது அந்த இருசமபக்க முக்கோணத்தின் கர்ணமாக்கும் இல்லையா, 4 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர். அப்புறம் எஸ் கர்ணம் என்னவாக்கும், எஸ் 4√2. அப்போ செவ்வகத்தின் பரப்பளவுங்கிறது 4√2 × 1 அதாவது 4√2 சதுர சென்டிமீட்டர். இனி ரெண்டையும் கூட்டினா பார்த்தாதா, அதாவது இங்கே படத்தில் கொடுத்துருக்காங்க அதோட பரப்பளவுங்கிறது என்னவாக்கும், 8 + 4√2 சதுர சென்டிமீட்டர். இனி நாம இந்த வடிவத்தோட அதாவது செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் நீளம், செங்கோண பக்கங்களின் நீளம் எக்ஸ் சென்டிமீட்டர் என்ன எடுத்தாலோ அப்போ எப்படி ஆகும், இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. அப்போ என்னவாகும், பரப்பளவுங்கிறது இதோட மொத்த பரப்பளவுங்கிறது டீச்சர் சொல்கிறேன் என்னவாகும், 1/2 x² + √2 x கிடைக்கும். 1/2 x² + √2 x சதுர சென்டிமீட்டர். நீங்கள் பண்ணி பார்க்கும்போது கூட்டி ரெண்டுத்தையும் கூட்டும்போது என்ன பெறும், 1/2 x² + √2 x அதாவது 4க்கு பதிலாக நாம் எக்ஸ் சென்டிமீட்டர்னு எடுத்திருக்கோம் ஓகேயா. அப்போது டீச்சரோட கேள்வி என்னென்னா இது பல்லுறுப்பு ஆகுமா, இந்த வாக்கு எழுதியிருக்கோம் நாம் இந்த இது ஒரு பல்லுறுப்பு ஆகுமா சரியா. நல்லா கவனிங்க பார்க்கலாம், எக்ஸோட அடுக்குகள் உள்ளன ஓகே, எக்ஸ் வந்து மாறிலீங்க, அதாவது எக்ஸின் எக்ஸோட விலை மாறி மாறி மாறுகிறது சரியா. அப்போ எக்ஸின் வர்க்கம் உள்ளது, அதோட என்ன பண்ணியிருக்காங்க, எஸ் அந்த 1/2 வச்சு பெருக்கியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தது என்னவாக்கும், √2 வச்சு பெருக்கியிருக்காங்க இல்லையா. அப்போ உடனே நீங்கள் யோசிக்கலாம் என்னவாக்கும், அதோட பல்லுறுப்புங்கிறது அதோட அந்த நிபந்தனைகளை எல்லாம் நாம் சாட்டிஸ்ஃபை பண்ணதானது பார்க்கணும், அதாவது எக்ஸோட அடுக்குகள் உள்ளன, அதோட குறிப்பிட்ட எண்களை நாம் பெருக்கியிருக்கோம், அதை கூட்டவும் செய்திருக்கோம். இந்த √2ங்கிறது அதை கவனிக்கணும் நீங்க, √2ங்கிறது அந்த எண் 2 என்ற எண்ணுக்கு மட்டும்தான் இருக்க ரூட் சரியா, எக்ஸுக்கு கிடையாது ஓகேயா. எக்ஸ √2 வச்சு பெருக்கியிருக்காங்க, நாம கண்டிப்பா என்ன சொல்லிக்கலாம், பல்லுறுப்புங்கிறத சொல்லிக்கலாம். அடுத்தது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் டீச்சர், ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு வந்து 25 சதுர சென்டிமீட்டர் ஓகேயா, அதன் ஒரு பக்கத்தின் நீளம் வந்து எக்ஸ் எனில் அதன் சுற்றளவு என்னவாகும், எஸ் அதாவது ஒரு பக்கம் எக்ஸ்னா நாம உடனே என்ன எடுத்துக்கலாம், இன்னொரு பக்கம் என்னவாக்கும், 25/xன்னு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் எக்ஸும் இன்னொரு பக்கம் 25/xன்னு எடுக்கும் பொழுது சுற்றளவு என்ன வரும் உங்களுக்கு, சுற்றளவு சமம் 2x + 50/xன்னு கிடைக்கும் ஓகேயா, 2x + 50/xன்னு கிடைக்கும். இது நாம பல்லுறுப்பு ஆகுமான்னு பார்க்கலாமா. முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸை 2 வச்சு பெருக்கியிருக்காங்க, அது ஓகே. இனி என்ன பண்ணியிருக்காங்க,
x இன் தலைகீழி எடுத்திருக்காங்க இல்லையா 1 by x 50 வெச்சு பெருக்கி இருக்காங்க என்ன என்ன சொல்லலாம் இது ஒரு பல்லுறுப்பு ஆகாது ஏனா தலைகீழி எடுத்திருக்காங்க அந்த மாறுகின்ற எண் xங்கறது மாறுகின்ற எண் அதோட தலைகீழி எடுத்து அதோட 50 வெச்சு பெருக்கி இருக்காங்க அப்ப இந்த வாக்கியம் நாம கண்டிப்பா சொல்லலாம் இது ஒரு பல்லுறுப்பு ஆகாது இந்த மாதிரி பல்லுறுப்புகள் இல்ல நாம என்ன எடுக்கறோம் அந்த மாறுகின்ற எண் x இல்லையா அதோட அடுக்குகள் எடுக்கறோம் இல்லையா அப்போ இந்த மாதிரி பல்லுறுப்புகள்ல மிகப்பெரிய அடுக்கு என்ன சொல்லலாம் நாம அந்த பல்லுறுப்பின் படி என்று சொல்லலாம் ஓகேயா அதாவது அந்த மாறுகின்ற எண் அடுக்கு எண்ணின் வர்க்கங்கள் அதாவது அடுக்குகள் எடுக்கப்படுகின்றன அந்த அடுக்குகளை அந்த பல்லுறுப்பின் படி என்று சொல்லலாம் சரியா அப்போ நாம ஃபர்ஸ்ட் நாம என்ன படிச்சோம் பரப்பளவு a of x பார்த்தோம் இல்லையா a of x x2 plus 5x plus 6 ன்னு பார்த்தோம் அதுல பாருங்க அந்த பல்லுறுப்புல படி என்ன பாக்கோம் எஸ் 2 நீங்க ஒண்ணு கூட கவனிக்கணும் அந்த பல்லுறுப்புல மிகப்பெரிய என்ன எடுக்கணும் மிகப்பெரிய அடுக்கு எடுக்கணும் மாறுகின்ற எண்ணோட அடுக்குகளை பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய எண் வேணும் எடுக்கிறதுக்கு ஓகேயா அப்போ அந்த பரப்பளவு a of x சமம் x2 plus 5x plus 6 ல படிங்கிறது 2 ஆகும் x ஓட அடுக்குல மிகப்பெரியது 2 அதனால அந்த பல்லுறுப்பின் படி வந்து 2 அடுத்தது நீங்க கன அளவை பாக்குறீங்க v of x கன அளவு v of x அதுல தொடங்குது பாருங்க x cube இல்லையா அந்த சதுர கட்டையோட நம்ம கண்டுபிடிச்சோம் அதுல பாருங்க x square x cube எல்லாமே வருது சரியா அப்போ அடுக்கு 3 வருது 2 வருது எல்லாமே வருது ஆனா மிகப்பெரிய அடுக்கு வந்து 3 அப்ப அதோட நாம என்ன சொல்லிக்கலாம் மூன்றாம் படி அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த பல்லுறுப்பு மூன்றாம் படி பல்லுறுப்பு சரியா அதே மாதிரி அந்த வேகத்தோட கணக்கு வந்து வினாடி வேகம் நாம படிச்சோம் அது வந்து படி வந்து 1 ஒருபடி பல்லுறுப்புன்னு சொல்லிக்கலாம் படி 1 பல்லுறுப்பா ஒருபடி பல்லுறுப்பு 2 பல்லுறுப்பு 2 ஆகும் பொழுது இருபடி பல்லுறுப்பு அப்படி சொல்லிட்டே போகலாம் 1 படி பல்லுறுப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் நாம இனி இந்த பல்லுறுப்புகளின் பொது வடிவத்தை நாம பார்க்க போறோம் சரியா ஒவ்வொரு பல்லுறுப்புகளின் ஒருபடி பல்லுறுப்பு இருபடி பல்லுறுப்பு எல்லாம் இருக்கு இல்லையா அதோட பொது வடிவத்தை நாம பார்க்க போறோம் ஓகேயா ஃபர்ஸ்ட் வந்து ஒருபடி பல்லுறுப்பின் பொது வடிவம் என்னன்னு பார்க்கலாம் அதாவது பி ஆஃப் எக்ஸ் சமம் ஏஎக்ஸ் பிளஸ் பி பி ஆஃப் எக்ஸ் சமம் ஏஎக்ஸ் பிளஸ் பி ஏபிங்கிறது எந்த எண்கள் வேணாலும் நாம எடுத்துக்கலாம் பி ஆஃப் எக்ஸ் சமம் ஏஎக்ஸ் ஏஎக்ஸ் பிளஸ் பிங்கிறது ஒருபடி பல்லுறுப்பின் பொது வடிவம் இந்த ஏபிங்கிறது நாம ஒரு குறிப்பிட்ட எண்களை நாம எடுத்துக்கலாம் ஓகேயா அதே மாதிரி இருபடி பல்லுறுப்பு இருபடி பல்லுறுப்போட பொது வடிவங்கிறது பி ஆஃப் எக்ஸ் சமம் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இதில் ஏபிசிங்கிறது குறிப்பிட்ட எண்களை நாம எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் மூன்றாம் படி பல்லுறுப்பு ஏஎக்ஸ் கியூ பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் டின்னு வரும் அதில் ஏபிசிடிங்கிறது குறிப்பிட்ட எண்களை நாம எடுத்து பெருக்கிக்கலாம் அப்போ டீச்சர் சொன்ன ஏபிசிடிங்கிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எண்களை நாம எடுத்துக்கலாம்னு சொன்னேன் நான் அந்த எண்கள் வந்து எண்ணல் எண்களாகவோ பின்ன எண்களாகவோ அல்லது பின்னமல்லாத எண்களாகவோ குறை எண்களாகவோ வரலாம் சரியா அப்போ இந்த எண்களை நாம ஒரு பேர் சொல்லலாம் என்னவாக்கோ குணகங்கள் ஓகேயா குணகங்கள்னு சொல்லிக்கலாம் இது வரைக்கும் நாம என்னெல்லாம் எழுதணும் அளவுகளுக்கிடையேயான தொடர்பு எல்லாம் எழுதி அதில் வந்து என்ன பல்லுறுப்பு ஆகுமான்னுலாம் நாம பார்த்தோம் இல்லையா பரப்பளவு கனாலவெல்லாம் பார்த்தோம் இன்னும் சில ஒன்று ரெண்டு கண்டிஷன்ஸ் கூட நாம பார்க்கலாம் எப்போ எந்த மாதிரி வாக்கியங்கள் பல்லுறுப்பு ஆகுங்கிறத நாம பார்க்க போகிறோம் ஓகேயா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கூட நாம பார்க்கலாம் டீச்சர் ஒரு கேள்வி சொல்கிறேன் அது ஒரு பல்லுறுப்பு ஆகுமா என சோதிக்கணும் நாம ஓகேயா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அவங்க அந்த குவெஸ்டின்ல சொன்னபடி ஒரு இயற்கணித வடிவத்தில் நாம் அதை மாற்றணும் இந்த தொடர்பை நாம் இயற்கணித வடிவத்தில் மாற்றி அப்புறம் தான் நாம் பல்லுறுப்பு ஆகுமான்னு நாம் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா டீச்சர் ஒரு கேள்வி சொல்கிறேன் கவனிங்க நாம் மைதானத்தோட கணக்கெல்லாம் நம்ம 8 கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லையா அதே மாதிரி ஒரு கணக்கு ஓகேயா சதுர வடிவத்தில் உள்ள ஒரு மைதானத்தை சுற்றி 1 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உள்ளது மைதானத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்திற்கும் பாதையின் பரப்பளவிற்கும் இடையேயுள்ள தொடர்பு
அந்த தொடர்பை நாம் எழுதணும். ஓகேயா? அப்போது ஃபஸ்ட்டு நாம் அந்த மைதானத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பின்ன அந்த பாதைக்கு வந்து 1 மீட்டர் நீளம். அப்போது வெளியே ஒரு சதுரம் உருவாகும் இல்லையா? அந்த சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளம் என்னவாகும், எஸ் என்னவாகும், எக்ஸ் பிளஸ் 2. ஏன்னா இரண்டு பக்கமும் பாதை வருது, அதனால 1+1 எக்ஸ் பிளஸ் 2 வரும் இல்லையா? அப்போ அந்த பாதையின் பரப்பளவு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். பாதையின் பரப்பளவு என்னவா இருக்கும், இந்த பெரிய சதுரத்தின் பரப்பளவு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பளவு, அதாவது எக்ஸ் பிளஸ் 2² மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேயா? எக்ஸ் பிளஸ் 2² நாம் விரித்து எழுதும் பொழுது என்ன கிடைக்கும், விரித்து எழுதி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 4x+4 எழுதலாம். அதை வந்து 4 வந்து காமனாக இருக்கும் இல்லையா, 4 வந்து காமனாக இருக்கிறதுனால நாம் அதை வெளியே எடுத்துக்கலாம். பொதுவே 4 × x+1 சரியா? இது ஒரு பல்லுறுப்புறுப்பாகுமா, எஸ் ஆகும் இல்லையா? ஏன்னா உங்களுக்கு பார்த்த பொழுது தெரியுது எக்ஸை வந்து 4 வச்சு பெருக்கியிருக்காங்க, திரும்பவும் 4 வச்சு கூட்டவும் பண்ணியிருக்காங்க. ஓகேயா? அப்போ என்ன பண்ணுற, அப்போ என்ன சொல்லலாம், இது ஒரு பல்லுறுப்பாகும். அடுத்தது ஒரு கணக்கு கூட டீச்சர் சொல்கிறேன், இதே மாதிரி பல்லுறுப்பாகுமான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகேயா? 7 லிட்டர் தண்ணீரும் 3 லிட்டர் அமிலமும் சேர்ந்த திரவத்தில் மீண்டும் சேர்க்கும் அமிலத்தின் அளவிற்கும் திரவத்தில் உள்ள அமிலத்தின் சதவீதத்திற்கும் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை நாம் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், அது பல்லுறுப்பாகுமான பார்க்கணும் சரியா? அப்போது ஆல்ரெடி இதில் என்னெல்லாம் உண்டோ, 7 லிட்டர் தண்ணீரும் 3 லிட்டர் அமிலமும் உள்ளன. இதில் மொத்தத்தில் 1/3 என்னவாக்கும், அமிலம் இல்லையா? இந்த திரவத்தில் 1/3 அமிலமாக்கும் சரியா? அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா மீண்டும் அமிலத்தின் அளவை நாம் எக்ஸ் லிட்டர் கூட்டுறோங்கிறத நாம் எடுத்துக்குவோம் சரியா? எக்ஸ் லிட்டர் நாம் திரும்பவும் அதில் அமிலத்தின் அளவு கூட்டும் பொழுது அதோட தொடர்பு சதவீதத்தில் நாம் சொல்லணும். அப்போ என்னவாகும், ஃபஸ்ட்டு என்ன இருந்தது, 1/3, இப்போ என்னவாச்சு, எஸ் 10+x ஆகும் இல்லையா? டோட்டல் அதில் வந்து 10+x ஆகும். 10+xல எத்தனை பங்கு வரும், 3+x சரியா? 10+xல 3+x வரும். அதோட சதவீதம் கண்டுபிடிக்கும் பொழுது பெருக்கல் 100 வரும். அப்போ என்ன கிடைக்கும், அந்த தொடர்புங்கிறது 3+x/10+x பெருக்கல் 100 வரும். ஓகேயா? அப்போ இந்த வாக்கியம் பாருங்கள், இது ஒரு பல்லுறுப்பாகுமா, ஆகாது இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பகுதியில் எக்ஸ் வந்திருக்கு, மாறுகின்ற எண் எக்ஸ் பகுதி வந்திருக்கு. அப்போ நாம் என்ன சொல்லலாம், இது ஒரு பல்லுறுப்பு ஆகாதுன்னு சொல்லலாம். அடுத்தது ஒரு கேள்வி வாசிக்கிறேன் டீச்சர். 2 கம்புகள், அதாவது கம்பின் நீளம் வந்து 3 மீட்டரும் 4 மீட்டரும் ஓகேயா, நீங்கள் பார்க்குறீங்க படம். 2 கம்புகள் தரையில் நாட்டப்பட்டுள்ளன, அதாவது 2 கம்புகள் 3 மீட்டரும் 4 மீட்டரும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தரையில் நடப்பட்டுள்ளன. கம்பின் முனையிலிருந்து ஒரு கயிறு இழுத்து தரையில் கட்டப்பட்டுள்ளன ஓகேயா? திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கயிறை தரையிலிருந்து 2வது கம்பின் முனைக்கு கட்டியிருக்காங்க. இங்கே படத்தில் பார்க்குறோம் நாம், 2 கம்புகள் தரையில் நடப்பட்டுள்ளன. நமக்கு என்ன தொடர்பு கண்டுபிடிக்கணும்னா அந்த கயிறின் நீளத்திற்கும் அந்த கயிறு தரையில் கட்டப்பட்டுள்ள அந்த தூரத்திற்கும் இடையேயுள்ள தொடர்பு நாம் கண்டுபிடிக்கணும். கயிறின் நீளமும் அதே மாதிரி அந்த தரையில் கட்டப்பட்டுள்ளது இல்லையா, அந்த கயிறு கட்டப்பட்டுள்ள அந்த தூரத்திற்கும் இடையேயுள்ள தொடர்பு கண்டுபிடிச்சு அது பல்லுறுப்புறுப்பாகுமான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு நாம் முதல் கம்பிலிருந்து அந்த தரையில் அந்த கயிறு கட்டப்பட்டிருக்காங்கல்ல அந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரியா? மொத்தமாக எத்தனை தூரம் சொல்லியிருக்காங்கன்னா 5 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எக்ஸ்ன்னு எடுத்தால் அந்த 2வது பாயிண்ட் அந்த 2வது கம்பின்குள்ள தூரம் வந்து 5 - x அப்படின்னு கிடச்சிரும். அப்புறம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது நல்லா பாருங்கள், இது ரெண்டுமே செங்கோண முக்கோணமாக எடுத்துக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணத்தின் உயரம் வந்து 3, அடிப்பக்கம் வந்து எக்ஸ், 2வது செங்கோண முக்கோணத்தின் உயரம் வந்து 4, அடிப்பக்கம் வந்து 5 - x. அப்போ நான் அந்த கயிறு நீளங்கிறது என்னவாக்கும், கர்ணத்தோட நீளம்.
இரண்டு செங்கோண முக்கோணத்தோட கர்ணத்தோட நீளம் கண்டுபிடிச்சு ரெண்டையும் கூட்டினா போதும்ல. எஸ், அதுதான் நாம கண்டுபிடிக்க போறோம். இப்ப முதல் செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் நீளம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு ஸ்கொயர் வரும், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 வரும். பின்ன இரண்டாவது செங்கோண முக்கோணத்தின் கர்ணங்கிறது ரூட் ஆஃப் 16 பிளஸ் 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு வரும். சரியா? அப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது கயிறின் நீளம் கிடைக்கும். ஆனா நல்லா பாருங்க நீங்க, அது என்னவாகும்? இங்க ஒரு செயல்பாடு உள்ளது, வர்க்கமூலம் என்ற செயல்பாடு. ஓகேயா? வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது அப்போ கண்டிப்பா நாம என்ன சொல்லலாம், இது ஒரு பல்லுறுப்பு ஆகாதுன்னு சொல்லலாம். அடுத்தது நாம எக்ஸோட விலை, எக்ஸுக்கு ஒவ்வொரு விலை கொடுத்து பல்லுறுப்பின் விலையை நாம கண்டுபிடிக்க போறோம். சரியா டீச்சர், ஒரு கணக்கு சொல்றேன். அதில் எக்ஸுக்கு பதிலாக 1, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது பி ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 10 கொடுக்கும் பொழுது பி ஆஃப் 10 கண்டுபிடிக்கணும். ஓகேயா? எஸ், பி ஆஃப் எக்ஸ் சமம் 2x பிளஸ் 5. அதில் பி ஆஃப் 1 கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? எஸ், எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கணும். அப்போ என்ன வரும்? பி ஆஃப் 1 சமம் என்ன வரும்? எஸ், 7 கிடைக்கும். அதே மாதிரி பி ஆஃப் 10, எஸ், 2 × 10 20 பிளஸ் 5 25 கிடைக்கும். பி ஆஃப் 10 சமம் 25 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த கணக்கு பி ஆஃப் எக்ஸ் சமம் 3x² பிளஸ் 6x பிளஸ் 1. அப்போ எக்ஸ் சமம் 1, அதாவது பி ஆஃப் 1 சமம் 3 பிளஸ் 6 பிளஸ் 1. அப்போ என்ன கிடைக்கும்? 10. பி ஆஃப் 1 சமம் 10 கிடைக்கும். பி ஆஃப் 10 எஸ் 300 பிளஸ் 60 பிளஸ் 1 361 கிடைக்கும். இதே மாதிரி தான் இதுலேயே நீங்கள் நெகட்டிவ் வந்தாலும், அதாவது குறையன் பி ஆஃப் -1 பி ஆஃப் -2 வந்தாலும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக -1 கொடுத்தோ -2 கொடுத்துட்டு இதே மாதிரி விலை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம விலை கண்டுபிடிச்சோம் இல்லையா, பி ஆஃப் 1 உடைய விலையும் பி ஆஃப் 10 விலையும் எல்லாம் கண்டுபிடிச்சோம். இனி இதே மாதிரி அந்த விலைகள் கொடுத்துருப்பாங்க, நமக்கு வந்து பல்லுறுப்பை நாம் எழுதி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நாம படிச்சிருக்கோம், டீச்சர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். பி ஆஃப் எக்ஸ், அதாவது ஒருபடி பல்லுறுப்பின் பொது வடிவங்கிறது ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி ஆஃப் 1 சமம் 1, பி ஆஃப் 2 சமம் 3 கொடுத்துருக்காங்க. ஓகேயா? அப்போ பி ஆஃப் 1 சமம் 1ங்கிற போது ஏஎக்ஸ் பிளஸ் பி இல்லையா, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும் பொழுது என்ன கிடைக்கும் நமக்கு? ஏ பிளஸ் பி சமம் 1 கிடைக்கும். ஓகேயா? அடுத்தது என்ன விலை கொடுத்துருக்காங்க? பி ஆஃப் 2 சமம் 3 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நாம் என்ன கொடுக்கணும்? 2. அதாவது 2a + b சமம் 3 கிடைக்கும். 2a + b சமம் 3, a + b சமம் 1 கிடைக்கும். இந்த இரண்டு சமன்பாட்டிலிருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன கிடைக்கும்? ஏ சமம் 2 கிடைக்கும், பி சமம் -1 கிடைக்கும். அப்ப இனி பல்லுறுப்பு எழுதினாலோ பி ஆஃப் எக்ஸ் சமம் ஏ எக்ஸ் பிளஸ் பி, அதாவது 2x - 1 கிடைக்கும். அடுத்தது ஒரு இருபடி பல்லுறுப்பு பார்த்தாலும், இருபடி பல்லுறுப்பின் பொது வடிவம் நம்ம பார்த்துருக்கோம் பி ஆஃப் எக்ஸ் சமம் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சி. ஏபிசிங்கிறது குறிப்பிட்ட எண்கள், அந்த எண்களை நாம கண்டுபிடிக்கணும். அதுக்குண்டான ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க. என்னன்னா விலைகள் கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் 0 சமம் 0, பி ஆஃப் 1 சமம் 2, பி ஆஃப் 2 சமம் 6 கொடுத்துருக்காங்க. மூன்று விலைகள் கொடுத்துருக்காங்க இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன கொடுக்கலாம்? பி ஆஃப் 0 சமம் 0, அதாவது எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்துக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ், எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்கும் பொழுது ஏஎக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது 0 ஆகும், பிஎக்ஸுங்கிறத 0 ஆகும். பின் என்ன கடைசியில் கிடைக்கும்? சி இல்லையா, சி சமம் 0 கிடைக்கும். இனி அடுத்தது கொடுத்துருக்காங்க பி ஆஃப் 1 சமம் 2 கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? ஏ இல்லையா, ஏ பிளஸ் பி சமம் 2 கிடைக்கும். ஓகேயா? அடுத்தது வந்து எக்ஸுக்கு பதிலாக நாம 2 கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்கும்போது 4a + 2b சமம் 6 கிடைக்கும். ஓகேயா? அப்போ நமக்கு இரண்டு சமன்பாடுகள் கிடைக்கும். இந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்து நமக்கு ஏயும் பியும் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அந்த சமன்பாடு என்ன வரும்? 2a + b சமம் 3 கிடைக்கும், a + b சமம் 2 கிடைக்கும். இதிலிருந்து நமக்கு என்ன விலைகள் கிடைக்குது? ஏ 1 பி சமம் 1 கிடைக்கும். ஓகேயா? அப்போ ஏ பி 1 கிடைச்சதுனால சி சமம் 0 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பல்லுறுப்பு எப்படி எழுதுறது? பி ஆஃப் எக்ஸ் சமம்
எப்படி எழுதலாம்? எஸ் பி ஆஃப் எக்ஸ் சமம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும் இருபடி பல்லுறுப்பு. ஓகேயா? எஸ் மாணவர்களே, அதில் எக்ஸசைஸில் ரொம்ப இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் நிறையா இருக்குது. பி ஆஃப் ஜீரோ, பி ஆஃப் ஒன், பி ஆஃப் மைனஸ் ஒன் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதி பண்ணி பாருங்க. கணக்கெல்லாம் புரிஞ்சதில்லை? ஓகே.